கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றார் மகாகவி பாரதி. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பிலே கம்பராமாயணத்தில் பாலகண்டத்தில் உள்ள ஆற்று படலத்தில் ஒரு பாடலையும் நூலின் பெருமையையும் ஆசிரியர் குறிப்பையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்று பாலகண்டத்தில் உள்ள நாட்டு படலத்தில் உள்ள ஒரு பாடலை இன்று பார்ப்போம். மாணவர்களை, இன்று நாம் பாலகண்டம் நாட்டு படலத்தில் உள்ள ஒரு பாடலை இப்பொழுது பார்ப்போம். இயற்கை கொலுவிட்டிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. முதல்ல பாடலை ஒரு முறை படிச்சிடலாம். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவி நேங்க, கூளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழுநீ காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இந்த பாடல் மனப்பாட பாடல், அதனால் ரொம்ப கவனமாக படிக்கணும். இந்த பாடல் அரசவையில் நிகழும் ஒரு நடன காட்சியை இயற்கையில் நடக்கும் நடன காட்சியோடு ஒப்பிட்டு கூறி நம் கண்முன்னே வந்து நிறுத்துகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். இப்போது பாடலுடைய பொருளை பார்ப்போம். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கறதுக்கு முன்னால், ஒரு அரசவில் நடக்கக்கூடிய ஒரு நடன நிகழ்வுக்கும் வயலில் நடக்கக்கூடிய ஒரு நடன நிகழ்வை ஒப்பிட்டு தான் இந்த பாடல் நமக்கு அழகாக கூறியிருக்கின்றார் கவி சக்கரவர்த்தி கம்பர். ஒரு அரசவை என்று சொன்னால் ஒரு நாடக மேடை. அந்த மேடையில் நடனம் ஆடுவதற்கு ஒரு நாடக மகள். பிறகு அந்த நடன அரங்கம் வெளிச்சம் தருவதற்காக விளக்குகள் பொறுத்து இருப்பார்கள். அதே போல வயலில் நடனமாடுவதற்கு மயில், இங்கு மகள் சொல்லப்படுகிறது, நடன மகள் சொல்லப்படுகிறது, அங்கு மயில் கூறப்படுகிறது. அதே போல இங்கு விளக்குகள் என்று சொல்லுகின்ற பொழுது வயலில் தாமரை மலர் அரும்புகளாக அது விளக்குகளாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த அவையில் இசைக்கருவிகள் என்று வருகின்ற பொழுது மத்தளங்கள் இசைக்கின்றன. வயலிலே மேகங்களுடைய ஒலி எழுப்புகின்றது. அதே போல அவையில் திரைச்சிலை போல வயலில் நீர் காட்டினுடைய அசைவால் நீர் அலைகள்தான் அங்கு திரைச்சிலையாக சொல்லப்படுகிறது. இங்கு இனிமையான இசை பாடப்படுகிறது அவையில். அதே போல வயலிலே வண்டுகளினுடைய இனிமையான ரீங்காரம் அங்கு எழுப்பப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை காண்பதற்காக வயலிலே கூளை மலர்கள் பார்ப்பதற்கு கண்களைப் போல அந்த மலர்கள் காட்சி அளிக்கின்றது. அதே போல இந்த அவையிலே மருதன் என்ற அந்த மன்னன் கூளை கண் போன்று அந்த நடன நிகழ்வை கண்டு ரசித்தான் என்று கம்பர் இந்த அவையினுடைய நிகழ்வையும் அதே போல வயலில் நிகழக்கூடிய நிகழ்வையும் மிக அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் சிறப்பு. அரசவையில் அமைக்கப்பெற்ற நடன அரங்கத்தில் நாடக மகள் நடனமாடுகிறாள். வயல்களின் கரையில் அமைந்துள்ள சோலையிலே மயில் நடனமாடுகிறது. நடன அரங்கத்தில் விளக்குகள் இருக்கும். வயல்களில் பூத்துள்ள தாமரை அரும்புகளே விளக்குகள். அரசவையில் நடன மகள் நடனமாடுவதற்கு பின்னணி இசையாய் மத்தளம் முழங்கும். மயில் நடனமாடுவதற்கு மேகங்கள் மத்தளம் போல் முழங்குகின்றன. அவையில் மகரயாழின் இனிமையான ஓசை போல வயல்களில் வண்டுகள் எழுப்பும் இன்னிசை இனிமையானது. அவையில் திரைச்சீலை பொருத்தியிருப்பார்கள்.
அதுபோல வயல்களில் உள்ள நீரில் எழும்பும் அலையே திரைச்சீலை. இந்த நடன காட்சியை மருதுமாகிய மன்னன் குவளையாகிய கண்களால் பார்த்தவாறு வீற்றிருந்தார் என்கிறார் கம்பர். மேலும் தாமரை விளக்காகவும் குவளையினை கண்களாகவும் கூறியிருப்பதால் இது மாலை நேரத்தில் மருதம் வழங்கும் காட்சியின் வர்ணனை என்பதை உணர முடியும். மாணவர்களே, அடுத்ததாக நாட்டு பாடலத்தில் உள்ள மற்றொரு பாடலை பார்ப்போம். ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது. இங்கு மெய்யியல் என்றொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, மெய்யியல் என்றால் என்ன? இப்போது தாவரவியல் என்று நாம் கூறுகின்றோம். தாவரவியல் என்றால் என்ன? தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியது தாவரவியல். அதே போல் விலங்கியல் என்று சொன்னால் விலங்குகளை பற்றி படிப்பது விலங்கியல் என்று கூறுவோம். அதே போல் மெய்யியல் என்று சொன்னால் இயற்கை, சமுதாயம், சிந்தனை ஆகியவற்றின் வளர்ச்சியின் மீது ஆட்சி செய்யும் மிக பொதுவான விதிகளை குறித்த அறிவியலே மெய்யியல் என்பார்கள். மாணவர்களே, இப்பொழுது பாடலுக்கு செல்வோம். பாடலை பார்ப்பதற்கு முன்பாக உருப்பசையும் ஓவாப்பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்றார் வள்ளுவர் பெருந்தகை. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பாடலில் கம்பர் அழகாக எடுத்து கூறியுள்ளார். மாணவர்களே, இப்போது பாடலுக்கு செல்வோம். மாணவர்களே, இப்பொழுது பாடலின் பொருளை பார்ப்போம். வன்மையில்லை ஓர் வறுமை இன்மையால், ஓர் வறுமை இன்மையால் கோசல நாடு வறுமையே அறியாத வளநாடு. வன்மை இல்லை என்பது எல்லோரும் செல்வ சிறப்புடன் வாழ்ந்தார்கள், அங்கு வள்ளல் தன்மை என்பது சிறிது இல்லாமல் ஒழிந்தது. திண்மை இல்லை நேர் செறிநர் இன்மையால், திண்மை என்று சொன்னால் வீரம் என்று பொருள், செறிநர் என்று சொன்னால் பகைவர்கள் என்பது பொருள். திண்மை இல்லை நேர் செறிநர் இன்மையால் கோசல் நாட்டு மக்கள் அனைவரும் வீரர்கள், ஆகவே அவர்களை எதிர்த்து போர் புரிய பகைவர்கள் இல்லை. அதனால் வீரம் உள்ளவர்கள் வீரம் விளங்காது போனது என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் கோசல நாட்டில் பொய் பேசுபவர் யாரும் இல்லை, அனைவரும் உண்மை பேசுபவர்கள், ஆகையால் உண்மை பேசுவோர் இவர்தான் என்று குறிப்பிட்ட கூறும் பெருமை இல்லாமல் போனது. அடுத்தவரை பார்க்கலாம். வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால், வெண்மை இல்லை என்று சொன்னால் அறியாமை சிறிதும் இல்லாத என்று பொருள். கோசல நாட்டு மக்கள் அனைவருமே கல்வி கேள்விகளில் சிறந்த அறிவுடையவர்களாக விளங்கினார்கள், ஆகவே அவர்களிடம் அறியாமை இல்லை என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக கோசல நாட்டினுடைய பெருமித வாழ்வை அழகாக கூறியிருக்கின்றார் கம்பர். மாணவர்களே, கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் உள்ளன. அதில் 2வது காண்டமாக விளங்குவது அயோத்திய காண்டம். கங்கை படலத்தில் உள்ள ஒரு பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம். சீதை லக்குவன் ஆகியவருடன் ராமன் செல்லுதல். ராமனுடைய மாநிற மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான்.
இந்த வரிகள் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ராமனின் திருமேனி அழகை பற்றி இங்கு நமக்கு அழகாக இழைத்துரைக்கப்பட்டுள்ளது. இப்போது பாடலுக்கு செல்வோம். பாடலை படிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இந்த பாடல் மன்னனப்பாடல். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு ஓர் அழியா அழகுடையான். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒருமுறை படிக்கின்றேன், கவனியுங்கள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு ஓர் அழியா அழகு உடையான். பாடலின் பொருளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட, இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையாள் சீதையோடும் இளையவன் லட்சுமணனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார் மேகமோ, ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்ட ராமன் என்று கூறுகிறார் கம்பர். மாணவ செல்வங்களை, அடுத்ததாக அயோத்தியா காண்டம் கங்கைக்கான் படலத்தில் உள்ள ஒரு பாடலை இப்பொழுது அறிவோம். கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். சந்தம் என்றால் ஓசை என்பது பொருள். பொருள் புரியாவிடினும் சந்த இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும். குகன் ராமபிரானுக்கு உதவுதல் என் கடன் எனல். மாணவ செல்வங்களை, இந்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக, அயோத்தியின் அரசன் தசரதன், தசரதனுக்கு மூன்று மனைவிகள். அதில் கோசலையின் மகன் ராமன், சுபத்திரையின் மகன்கள் லட்சுமணன் சத்ருக்கணன், கைகேயியின் மகன் பரதன். கைகேயி தசரதனிடம் இரண்டு வரங்களை பெற்றாள். அதில் ஒன்று ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும், மற்றொன்று தனது மகன் பரதன் நாடாள வேண்டும் என்று கைகேயி கூறினாள். கைகேயின் சூழ்ச்சிப்படி வனவாசம் செல்ல காட்டிற்கு புறப்பட்டு சென்றான் ராமபிரான். தன் அண்ணனான ராமனை திரும்ப அயோத்திக்கு அழைத்து வருவதற்காக பரதன் கங்கை கரையை அடைகிறான். அங்கு குகனை கண்ட நிகழ்ச்சியை இப்பகுதியில் நாம் காண்போம். குகன் வேடர் குல தலைவன். அன்பிலும் பண்பிலும் சிறந்ததாக கருதப்பட்ட குகனுடைய சிறப்புகளை இந்த பாடலிலே நாம் பார்ப்போம். பாடலை இப்பொழுது படிக்கின்றேன், கவனியுங்கள். ஆழ நெடுந்தரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்திலான் என்று என்னை ஏசாரோ. ஆழ நெடுந்தரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்திலான் என்று என்னை ஏசாரோம். மாணவர்கள், இப்பொழுது பாடலின் பொருளை அறிவோம். ஆழ நெடுந்தரை ஆறு கடந்திவர் போவாரோம். திரை என்றால் அலை என்று பொருள். ஆழமும் நீண்ட அலைகளை கொண்ட இந்த கங்கை ஆற்றை, ஆறு என்று சொன்னால் இங்கு கங்கை ஆற்றை குறிக்கப்படுகிறது. இந்த கங்கை ஆற்றை கடந்து இவர் போவாரோம். கங்கை ஆற்றை கடப்பதற்கு படகு மிக முக்கியம். படகினுடைய உதவியின்றி யாராலும் கடக்க முடியாது
ஏனென்று சொன்னால் இந்த தொழிலை குகனும் அவன் வீரர்கள் மட்டுமே செய்து வந்தார்கள். குகன் தன்னுடைய வீரர்களிடம் எந்த படகினையும் என்னுடைய உத்தரவு இன்றி நீங்கள் ஓட்டாதீர்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆகவே பரதனும் மற்றவர்களும் இந்த கரையை கடந்து போக முடியுமா என்கின்றார் குகன். அடுத்ததாக, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில் ஆளோ. வேழம் என்று சொன்னால் யானை என்று பொருள். யானை போன்ற பெரிய படையினை கண்டு நான் அஞ்சக்கூடிய வில் வீரனா நான் என்கிறார் குகன். அடுத்ததாக, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ. முன்பு ஒரு முறை ராமன் குகனை யாதினும் இனிய நண்பா என்றும் என்னுயிர் இளவல் என்று கூறியுள்ளார். ஆகவே தோழமை என்று சொல்லிய ஒரு சொல் ஒப்பற்ற சொல்லாகும். ஆகவே ராமன் கூறிய அந்த சொல்லை காக்க இவர்களுடன் நான் போர் செய்ய முற்படவில்லை என்று சொன்னால், தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்திலான் என்று என்னை ஏசாரோம். அறிவில்லாத எளிமையான வேடன் தன் கடமை செய்ய தவறிவிட்டான். ஆகவே இவன் செத்து ஒழிந்திருக்கக்கூடாதா என்று உலகத்தார் என்னை இகழ்வார்கள். ஏசாரோ என்று சொன்னால் இகழ்வார்கள் என்று பொருள். ஆகவே என் உயிரை கொடுத்தாவது தடுத்து நிறுத்துவேன் என்று தன் இனத்தின் முன்பாக சபதம் செய்கின்றார் குகர் என்று இப்பாடலில் குகனுடைய நட்பின் தன்மையையும் அவருடைய சிறப்புகளையும் இந்த பாடலிலே அழகாக கம்பர் எடுத்துரைத்திருக்கின்றார். அடுத்ததாக, யுத்தகாண்டம் கம்பராமாயணத்தில் 6வது காண்டமாக அமைந்துள்ளது. கும்பகர்ணன் வதைப்படலம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் இடிக்கும் காட்சியை கண்முன் எழுப்புகிறது. இப்போது பாடலை அறிவதற்கு முன்பாக, ராவணன் தன் தம்பி கும்பகர்ணனை போருக்கு அனுப்ப துணிந்து அவனை உறக்கத்திலிருந்து எழுப்பி வர வீரர்களை ஏவுகின்ற நிகழ்வை இப்பாடலில் அறிவோம். இப்பொழுது பாடலை படிக்கின்றேன், கவனியுங்கள். உறங்குகின்ற கும்பகண்ண, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண். எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்து காலத்தூதர் கையிலே உறங்குவாய், உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். மாணவர்களே, இந்த பாடல் படிப்பதற்கு இனிமையாக இருக்குது. சந்தம் என்பது ஓசை நயத்தை குறிக்கின்றது. இப்பொழுது பாடலின் பொருளை அறிவோம். உறங்குகின்ற கும்பகண்ண. கும்பம் என்றால் குடம் போன்ற காதுகளை உடையவன் என்று பொருள். உறங்குகின்ற கும்பகண்ண, உங்கள் மாய வாழ்வெல்லாம், மாய வாழ்வு என்பது நிலையற்ற வாழ்வு என்று பொருள். இறங்குகின்றது இன்று கான், இன்று முதல் இறங்குகின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்து, கரங்கு என்று சொன்னால் காற்றாடி என்று பொருள். கரங்கு போல வில் பிடித்த காலத்தூதர். வில் பிடித்த என்பது இங்கு ராமனையும் லக்குமணரையும் குறிப்பால் உணர்த்துகிறது. காலத்தூதர் என்று சொன்னால் காலன் என்று சொன்னால் யமன், யம தூதுவர்கள். கையிலே இனி உறங்குவாய், உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். மாணவர்கள், இப்பொழுது பாடலின் பொருளை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், கவனியுங்கள். உறங்குகின்ற கும்பகர்ணனே, உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய், எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூது ஆனவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக என்றனர். மாணவர்களை, இந்த பாடப்பகுதியில் உள்ள மன்னனப்பாடல் இலக்கண குறிப்பு
பகுபது உறுப்பிலக்கணம் மற்றும் வினா விடைகளை படித்து எழுதி பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.